Hi friends, good morning. Welcome back to my channel. இன்னைக்கு என் குழந்தையோட பிறந்த நாள். இன்னைக்கு ஃபுல் டே நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுல, பார்ட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுல இதுலேயே பிஸியாக இருக்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் கேப்டன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டோம் குழந்தையோட பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாமே டெக்கரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ கேப்டனும் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதை நாங்கள் சீஃப் குக் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ தான் அவரோட டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி அவரால் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நாங்கள் 24 hours சென்ட்ரலைஸ்ட் ஏசியிலேயே இருக்கிறதுனால என் ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக என் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு மினி ஃபேஷியல் பண்ண போகிறேன். அந்த மினி ஃபேஷியல் கிட்ட இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மினி ஃபேஷியல் கிட் நம்ம டிராவல் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ வசதியாக இருக்கும்னு பாருங்கள். 4x4 டியூப் தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் ஸ்க்ரப் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மசாஜ் க்ரீம். இந்த மசாஜ் க்ரீம் தான் என்னுடைய ரொம்பவே ஃபேவரட்டான க்ரீம் இந்த கிட்டில். இந்த மசாஜ் க்ரீமை வச்சு நம்ம மசாஜ் பண்ணோன்னா ஃபேஸில் இருக்க ட்ரைனஸ் எல்லாமே போயிடும், ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத் ஆயிரும். எஸ்பெஷலி இந்த மாதிரி கோல்ட் கண்ட்ரீஸில் இருக்கும்போது கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ மசாஜ் க்ரீமை வச்சு நல்லா ஒரு 5 minutes மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக்கை போட்டுடலாம். மசாஜ் க்ரீமை போட்டு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் இந்த ஃபேஸ் பேக் தான். மசாஜ் க்ரீம் போட்டோன்னே என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டன் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த க்ரீம்லையே. இது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிட்டாக இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இதை கொண்டு போய் நம்ம ஒரு மினி ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ஃபேஸ் பேக்கும் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஃபேஸ் பேக்கை நான் ஒரு 5 to 10 minutes ஃபேஸில் வச்சுட்டு அது கம்ப்ளீட்லி ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணிடுவேன். இப்போ ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததை விட கண்டிப்பாக என் ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் ப்ளம்பாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல் டே இன்றைக்கி இது அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போ நம்ம குழந்தைய போய் எழுப்பாட்டிடலாம். இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வெஜிடபிள் போஹா செஞ்சு வச்சுருக்காரு. ஆனால் என் குழந்தையால் போஹா சவைச்சு சாப்பிட முடியாது, அதனால் அவனுக்கு இன்றைக்கு கார்ன்ஃப்ளேக் சீரியல் தான். நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபஸ்ட்டுக்கு லேட்டாக வந்ததுனால நாங்கள் மைக்ரோவேவ் பண்ணி சாப்பிட்றோம். பிரேக்ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 to 8:30. ஸோ அந்த டைம்குள்ளே வந்தோன்னா சூடாக கிடைக்கும். இன்றைக்கி நாங்கள் 9 மணிக்கிட்ட வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆறி போய் தான் இருக்கும். ஒரு ஒரு கப்பல்லையும் ஒரு ஒரு சீஃப் குக் ஒரு ஒரு மாதிரி ஃபுட் வைப்பாங்க. இந்த கப்பலில் நாங்கள் போனப்போ பிரேக்ஃபஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி சீரியல்ஸ், ப்ரெட்டு, சாசேஜஸ், இங்கிலீஷ் பிரேக்ஃபஸ்ட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் குழந்தைக்கு எப்படி பிரேக்ஃபஸ்ட் செஞ்சு கொடுப்பேங்கிறத நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் ரைஸ் சீரியல்ஸ், அதுக்கப்புறமா இந்த ராகி சீரியல் நான் ஆட் பண்ணுவேன். இந்த ராகி சீரியல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அண்ட் சாப்பிடும் போது நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும் கூட.
அடுத்து வந்து கார்ட்டனில் இருக்கிற பால் ஆட் பண்ணுறேன். இந்த பால் வந்து காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோ பால் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இதை மைக்ரோவேவ் பண்ணுவேன் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட. ஸோ கொஞ்சம் மில்க் வந்து வார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த மைக்ரோவேவ்லேருந்து வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவேன். ஒரு 5 to 10 minutes நம்ம பாலில் ஊற வச்சோன்னா அந்த சீரியல்ஸ்லாம் நல்லா சோக் ஆயிரும். இப்போ 1 teaspoon தேன் இதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு ஊட்டிடுவேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பால் சூடாக இருக்கும் போது நீங்கள் அதோட தேன் கலக்கக்கூடாது. ஸோ பாலை ஆற விட்டுட்டு கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தேன் கலந்து கொடுக்கலாம். பேபி அங்கிள் கேக் செய்வாங்கம்மா பேபிக்கு. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு மோஸ்ட்லி நாங்கள் குழந்தைய டெக்குக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். இங்கே வெளியில் இருக்கிற டால்ஃபின்ஸ், மீன் வகைகள், நிறையா பேர்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்துட்டு அவன் ஓரளவுக்கு சாப்பிட்ருவான். கப்பலுக்குள்ளேயே வச்சு ஊட்டணும்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஃபோன் காமிச்சு ஊட்ட வேண்டியது இருக்கும். எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கூட கிடையாது, ஸோ ஃபோனும் காமிக்க முடியாது. இந்த மாதிரி வெளியில் அழகாக இயற்கையை பார்த்துட்டே சாப்பிட்றது எங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா 2 quarter boiled எக்ஸ் கொடுப்பேன். ஸோ கேலி சம்டைம்ஸ் பிஸியாக இருக்கும் போது இந்த எக்ஸை வந்து அடுப்பில் வச்சு பாயில் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் என்னால் மைக்ரோவேவ் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நான் மைக்ரோவேவ் பண்ணுவேன். முட்டையை பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 10 seconds to 20 seconds மைக்ரோவேவ் பண்ணி வெளியில் எடுத்தால் அது குவாட்டர் பாயில் மாதிரி ஆயிரும். அதில் பெப்பர் போட்டு நான் கொடுத்துருவேன். இந்த கப்பலில் இருந்த கேப்டன் கொஞ்சம் ஸ்வீட் டைப்பாக இருந்ததுனால அவர் எதையுமே கண்டுக்க மாட்டார். எங்களுக்கும் கொஞ்சம் ஃபேமிலி டைம் கிடச்சிது. Expecting something. Baby, what is this? He won't eat, sir. You can keep it. Thank you, Sonu Ryan. See what he... Yeah, he went into the room and he took and came. Bye. Yes, take the new car. எங்கள் கேப்டன் டெய்லி ரயானுக்கு ஒரு ஒரு சாக்லேட் கொடுப்பாரு. அதுவும் ஒரு ஒரு தடவையும் இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ஸ் தான் கொடுப்பாரு. இன்னைக்கு அவனுக்கு பர்த்டேனால போன நேரம்லாம் ஸ்பெஷல் சாக்லேட்ஸ் கிடச்சிது அவனுக்கு. Bad words and all in this song.
1, 2, 3 Papa dress. Papa dress. Papa dress. Papa dress. Papa pajama. Papa pajama. யாருமா இவ்ளோ பிரிங்கிள்ஸ் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? அண்ணாவா டிட்டாமா? டிட்டா தான் கொடுக்க சொன்னாங்க பேபிக்கு. எல்லா பாட்டிலையும் எடுத்து லைனா வைங்க பேபி. எல்லா பிரிங்கிள்ஸ் பாட்டிலையும் லைனா வைங்க. லைனா வைங்க, லைனா வைங்க. அடுத்த வ்ளாக்ல ரயானோட பர்த்டேக்கு என்னென்ன டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணோம், என்னென்ன பார்ட்டி ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணோங்கிறத பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.